நில மோசடி புகாரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் அவரின் மகள் மருமகன் மீது பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை துறைப்பாக்கத்தில் மீன்வளை உற்பத்தி நிறுவனம் அமைந்துள்ள 8 கிரவுண்ட் நில உரிமை தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் மருமகனான நவீன்குமார் என்பவருக்கும் அவரது சகோதரர் மகேஷ் என்பவருக்கும் பிரச்சினை இருந்து வந்தது. இதில் தனது செல்வாக்கை பயன்படுத்தி அடியாட்கள் மூலம் மிரட்டி நிலத்தை அபகரித்துக் கொண்டதாகவும் கொலை மிரட்டல் விடுத்ததாக ஜெயக்குமாருக்கு எதிராக மகேஷ் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் ஜெயக்குமார் அவரின் மகள் ஜெயப்பிரியா மற்றும் அவரது மருமகன் நவீன்குமார் ஆகியோர் மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் தன் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வழக்கு தொடர்ந்தார். அதில் தனது மருமகனின் சகோதரர் மகேஷ் அளித்த பொய் புகாரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் 2016 நடந்ததாக கூறப்படும் நிகழ்வுக்கு 2021 ஆண்டுதான் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் தெரிவித்திருந்தார். 2016 ஆண்டு ஜெயக்குமார் அமைச்சராக இருந்ததால் புகார் அளிக்க இயலவில்லை என மனுதாரர் மகேஷ் தரப்பில் வாதிடப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஜிகே இளந்தரையன் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டார்.